ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள், அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாப் 10 HSC இன்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2, இது ஏற்கனவே பார்ட் 1 நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ்னு இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டு, அது உள்ளே போனேன். மோர் தன் 50 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் HVACயில் பார்ட் 1 போட்டிருக்கேன். HVAC ஏற்கனவே அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ், அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோ டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். HVACயும் இருக்கும், எலக்ட்ரிக்கலும் இருக்கும், மற்ற டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஹீட்? யூனிட் ஆஃப் ஹீட்னா என்னது? பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். அதுதான், இது வந்து எல்லாரும் ஒரு HVAC இன்ஜினியர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இது. இது வந்து ஒரு BTU என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 degree Fahrenheit டெம்பரேச்சர் ஆஃப் 1 pound ஆஃப் வாட்டர். அதாவது 1 pound ஆஃப் வாட்டரில் 1 degree Fahrenheit டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் இந்த BTU, 1 BTU அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 1 pound = 0.54 kgs, இல்லைனா 1 kg = 2.2 LBS சொல்லுவாங்க. அந்த LBS இருந்தால் பவுண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஹீட்டுன்னு சொல்லும்போது HVACயில் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் ஹீட் என்னன்னு இருக்குதுன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஹீட் தெரிஞ்சால் தானே உங்களால் வந்து கூலிங் வந்து எவ்வளோ தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்றது உங்களால் அதுக்கான இது கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதுக்கு வந்து முதல்ல சென்சிபிள் ஹீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சென்சிபிள் ஹீட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சென்ஸ்ட் ஆர் மெஷர்ட் பை என ஆர்டினரி ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர். அதாவது ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் கூட எப்படி மெஷர் பண்ணுவாங்க, தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சென்ஸ் பண்ண முடியும், இந்த ஹீட்டை வந்து நம்ம சென்ஸ் பண்ண முடியும், இல்லைனா மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து சென்சிபிள் ஹீட்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம வந்து HVACயில் ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து மாய்ஸ்டர் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது இல்லாத டெம்பரேச்சர் தான் இது. ஓகேங்களா? இது வந்து என்ன ரெஃபர் பண்ணுது? இட் ரெஃபர்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு இன்க்ரீஸ் அட் டிக்ரீஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் சம் சப்ஸ்டன்ஸ் இன்டிபெண்ட் ஆஃப் ஃபேஸ் சேஞ்சஸ். அதாவது ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ ஒரு எனர்ஜி தேவைப்படுது, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதை தான் வந்து இது குறிக்குது. புரியுதா? அதனால் இது வந்து, ஆனால் இது வந்து சில இருக்குது இண்டிபெண்ட் ஆஃப் ஃபேஸ் சேஞ்சஸ். ஃபேஸ் சேஞ்சஸ்னால் என்னென்னா, கேஸ்லேருந்து லிக்விட் மாறுறதுக்கான டைம் ஹீட்டோ அப்படின்றத இது பொருள், அந்த பொருள் இதை மீன் பண்ணல, அந்த ஹீட்டை இது மீன் பண்ணல, அதுக்கான எனர்ஜி இது மீன் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து சென்சிபிள் ஹீட். இதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது குறிக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இது வந்து டெம்பரேச்சர் வந்து குறைக்குது, அது வந்து உங்கள் தெர்மோஸ்டாட் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ஹீட்டை குறைக்குதுன்னு அர்த்தம். ஸோ கூலிங் பண்ணி தருது. அந்த கூலிங் பண்ணி தரும்போது அது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சென்சிபிள் ஹீட்டை வந்து எடுத்துடுது. புரியுதுங்களா? ஹீட்டை குறைக்குது. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுது, சென்சிபிள் ஹீட். சரி, அடுத்தது முக்கியமானது லேட்டன்ட் ஹீட். இது நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் டவுட்லேயே இருப்பாங்க, இந்த புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க லேட்டன்ட் ஹீட்னா சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சென்ஸும் பண்ண முடியாது, மெஷரும் பண்ண முடியாது ஒரு ஆர்டினரி ட்ரை பல்ப் தெர்மோமீட்டரில். ஓகேவா? அதுதான் சொல்லுது, இட் கேன் நாட் பி சென்ஸ் ஆர் மெஷர்ட் பை என ஆர்டினரி ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர். இது வந்து ஒரு ஹிடன் ஹீட்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் ஹீட்னா அதுக்கு இன்னொரு பெயர், ஒரு ஹிடன் ஹீட், அதுக்கு தெரியாது நமக்கு. இட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்ட் வென் எவர் தெர் இஸ் எ சேஞ்ச் இன் ஃபேஸ்ட். அது எப்போ ரிலீஸ் ஆகும், இல்லை எப்போ அப்சர்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அந்த ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு மாறும்போது தான் அது மாறும். அது எப்போ, அந்த வாட்டர் வந்து ஒவ்வொரு ஓரளவுக்கு ஹீட் ஆகினே இருக்கும், அந்த ஒரு சர்டன் ஹீட்டுக்கு மேலே சேச்சுரேஷன் வந்துடும் இல்லையா, அந்த சேச்சுரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேப்பராக கன்வெர்ட் ஆகும் பாருங்கள், அப்போ தான் வந்து இது இந்த லேட்டன் ஹீட், அந்த வேப்பராக கன்வெர்ட் ஆகிற அந்த இது தான் வந்து இந்த லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. எப்போ ரிலீஸ் ஆகுதோ, ஒரு ஃபேஸ்லேயும் இன்னொரு ஒரு தன்மையிலேருந்து வாட்டர்லேருந்து எப்போ வேப்பர் ஆகுதோ அந்த தன்மைக்கு பேர் தான் லேட்டன் ஹீட். அதில் இருக்கிற ஹீட்டு தான் வந்து லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது உங்கள் ஏர் கண்டிஷனர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லேட்டன் ஹீட்டை வந்து ஏர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு சந்தேகம் தான். அது மைட் நாட் பி ரிமூவிங் எனஃப், போதுமான அளவுக்கு லேட்டன் ஹீட்டை அது ரிமூவ் பண்ண முடியாது ஏர்லேருந்து. இது வந்து நார்மலாக இருக்குது தான் கண்டிஷன். ஓகேங்களா? இது வந்து காமன் HVAC ப்ராப்ளம். எப்போலாம் முக்கியமாக இது வந்து ரொம்ப பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த HVAC ப்ராப்ளம் முக்கியமாக ரொம்ப சம்மரில், இல்லைன்னா ரொம்ப வின்டரில். ஓகேங்களா? இதுமாரி ரெண்டுமே இருக்கிற டைமில் தான் இது ஏகப்பட்ட பிரச்சனையை நம்மளால் சரியான கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவசப்படுவோம். இன்னொன்று என்ன சொல்லுது லேட்டன்ட் ஹீட்னா, லேட்டன்ட் ஹீட் இஸ் தி ஹீட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் அன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் ஹெல்ப் பை த ஹேர். அதான் சொன்னேன் இல்லையா, மாய்ச்சர் ஈரத்தன்மை காற்றுல இருக்கிறத பொறுத்து தான் இந்த ஹீட் வந்து அதிகமாகத்தோ குறைக்கத்தோ வந்து நம்ம வந்து அது லேட்டன்ட் ஹீட்டோட
அது அதை பொறுத்து தான் இருக்குது லேட்டண்ட் ஹீட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் இருக்கோ ஏரில் அதை பொறுத்து தான் இந்த லேட்டண்ட் ஹீட் இருக்குது, அதனுடைய ஹீட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடு டு காஸ் எ ஃபேஸ் சேஞ்ச் ஃபார் இப்போ லிக்யூட் டு கேஸு, புரியுதுங்களா, இல்லைனா கேஸ் டு லிக்யூடு. அதாவது ஒரு எனர்ஜி தேவைப்படும் ஒரு தன்மையிலேருந்து வாட்டர்லேருந்து, அதாவது லிக்யூட்லேருந்து கேஸாக மாறத்துக்கு, அதாவது வாட்டர் வந்து வேப்பர் ஆகுது இல்லையா, அது மாதிரி இல்லை வேப்பர்லேருந்து திரும்பி லிக்யூட் ஆகுது, இது தன்மை மாறத்துக்கான எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டண்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான எனர்ஜி எதுக்குன்னா, அதாவது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு காஸ் ஃபேஸ் சேஞ்ச், எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து இந்த இது இதுக்கான இது சொல்லுவாங்க லேட்டண்ட் ஹீட்டு. இது எப்படின்னா, இந்த இது மாறும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எதுவுமே மாறாது, புரியுதுங்களா. இது டெம்பரேச்சர் வந்து வித்தவுட் சேஞ்சிங் தி ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டான்ஸ், அந்த பொருளோட டெம்பரேச்சர் மாறாது தன்மை மாறினா கூட. ஸோ ஹியூமிடிட்டி இட் செல்ஃப் இஸ் நாட் லேட்டண்ட் ஹீட், பட் ஹியூமிடிட்டி கண்டெயின்ஸ் லேட்டண்ட் ஹீட். ஹியூமிடிட்டி அந்த ஈரத்தன்மை வந்து லேட்டண்ட் ஹீட் அதில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஆனால் அது மொத்தமே லேட்டண்ட் ஹீட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ வென் யுர் தெர்மஸ்டாட் டிஸ்பிளேஸ் எ டெம்பரேச்சர் இட் இஸ் நாட் ஷோயிங் ஹவு மச் லேட்டண்ட் இஸ் கண்டெயின் இன் த ஏர். ஸோ தெர்மஸ்டாட் என்ன பண்ணுது, உங்கள் லேட்டண்ட் ஹீட் எவ்வளோ இருக்குன்னு அதில் காமிக்கே காமிக்காது. டெம்பரேச்சர் என்னென்னு காமிக்க தவிர லேட்டண்ட் ஹீட் எவ்வளோன்னு காமிக்காது. ஸோ அப்போ நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ இது இப்போ நீங்கள் ஒரு குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் குளிர்காலத்தில் இன்னும் ஓவராக கூலிங் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பேர் என்னது, லேட்டண்ட் ஹீட்டோட தன்மை தான் காரணம். அதே மாதிரி சம்மர்லேயும் உங்களுக்கு என்ன தான் டெம்பரேச்சர் வேணாலும் அப்போ கூட ரொம்ப ஹாட்டாக தெரியும். ஸோ இந்த வித்தியாசங்கள்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சார் அடுத்த க்வெஸ்டினுக்கு போகலாம். வாட் இஸ் சிஎஃப்எம் இன் ஹெச்ஏசி? சிஎஃப்எம் ஹெச்ஏ எல்லோரும் சிஎஃப்எம் இந்த ஹெச்ஏவில் சிஎஃப்எம் வருது, இந்த ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஹெச்ஏசி எக்யூப்மெண்ட்டுக்கும் எவ்வளோ சிஎஃப்எம்னு கேட்டுனே இருப்பாங்க இல்லையா. அது என்ன என்ன சிஎஃப்எம்னா என்னன்னா கியூபிக் ஃபீட் பெர் மினிட். இது வந்து இது வந்து ஒரு காமன் வே, ஏர் ஃப்ளோ வந்து மெஷர் பண்ணுறதுக்கான இதுக்கு நார்மலாக எல்லோரும் செக் பண்ண வேண்டியது, அதாவது மெஷர் பண்ண வேண்டிய ஒரு டேர்ம் தான் கியூபிக் ஃபீட் பெர் மினிட். ஏரியாஸ் இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏரியாஸ் வந்து மெஷர் இதில் ஸ்கொயர் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில். வேல்யூம்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, கியூபிக் யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. ரூமோட வேல்யூம் கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபுல்லாக எவ்வளோ வேல்யூம் ஏன் கண்டுபிடிக்கணும்னா அது ஃபுல்லாக எவ்வளோ ஏர் தேவைப்படுன்றதுக்காக அந்த வேல்யூம் கண்டுபிடிக்குது. ஸோ அது ஆக மொத்தத்தில் சிஎஃப்எம் டெட்டர்மைன்ஸ் ஹவு மச் கியூபிக் ஃபீட் கேன் பி மூவ்டு ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஈச் மினிட். ஸோ இந்த கியூபிக் ஃபீட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை இந்த வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அது காற்று உள்ளே இருக்கிற காற்று, நம்ம அந்த காற்றை தானே நம்ம வந்து கூல் பண்ண போகிறோம், அதை தான் வந்து குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம் இல்லையா கம்ஃபர்டபுளாக. அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அதாவது வெளியார திரும்ப ரீசைக்கிள் பண்ணணும் இல்லையா, வெளியார உள்ளே வந்து அட்மாஸ்பியர் ஏர் எடுத்து தானே வெளில வெளில ஓடுது, ஹீட்டெல்லாம் வெளில எடுத்து வெளிலேருந்து எடுத்து திரும்ப உள்ளே ஓடுத்து உள்ளேருந்து திரும்ப வெளில போகிறது, இப்படி தானே நடக்குது இந்த சர்க்குலேஷன், இந்த எக்ஸ்சேஞ்ச் தானே சொல்கிறோம். வெளிக்கும் உள்ளேயும் இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஏர் எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சிஎஃப்எம் வந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தேவைப்படும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்ற, எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சிஎஃப்எம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் இந்த சிஎஃப்எம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிஎஃப்எம்ன்றது என்ன தெரிஞ்சு போச்சு இல்லையா, கியூபிக் ஃபீட் பெர் மினிட். ஓகே, இப்போது ரூம் வந்து ஒரு 1000 கியூபிக் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்கொயர் ஃபீட்டில் கியூபிக் ஃபீட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சிஎஃப்எம் தேவைப்படும், புரியுதுங்களா. 1000 சிஎஃப்எம் தேவைப்படும், ஒரு 1000 கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து 1000 சிஎஃப்எம் தேவைப்படும். அப்போ தான் வந்து ஒரு நிமிஷத்துக்கும் உள்ளே இருக்கிற ஏரை வெளியே விட்டு வெளியிலேருந்து உள்ள அந்த எக்ஸ்சேஞ்சு நடக்கும். ஸோ இது தான் சிஎஃப்எம் ரொம்ப முக்கியம். சரி, எப்படி இந்த வேல்யூமை கண்டுபிடிக்கணும், ரூமோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லென்த்து வித்து ஹைட்டு மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ ஒரு 100 ஃபீட் லாங்கு, 5 ஃபீட் 50 ஃபீட் வைடு, 20 ஃபீட் ஹைட் இருக்குன்னா அந்த வேல்யூம் எவ்வளோ இருக்குது, 1 லேக் கியூபிக் ஃபீட்னு சொல்லலாம். அந்த ரூமோட வேல்யூ மேலே 1 லேக் கியூபிக் ஃபீட்டு. சரி, இப்போது ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி டு வி நீட் டு எக்ஸ்சேஞ்ச் ஏர். ஸோ எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு முறை இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணினே இருக்கணும், ஒரு எவ்ரி மினிட்டுக்கு தேவைப்படுதா, இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு முறையா, இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, எப்படி இது தேவைப்படுது எக்ஸ்சேஞ்ச், ஏர் எக்ஸ்சேஞ்சு எப்போ எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு முறை நடந்துக்கினே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்குது. அதாவது இஃப் யூ நோ, இப்போ நீங்கள் வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ வந்து எவ்வளோக்கு நிமிஷத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஏர் ஃப்ளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு பர்டிகுலர் செட்டப்புக்கு. ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டிஜி ரூமு, இப்போ நான் காமிக்கிறேன் அடுத்த ஸ்லைடில் பாருங்களேன். இப்போ இன்ஜின் ரூமு, ஜென்ரேட்டர் ரூமு அப்படின்னா எவ்ரி 1 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கினே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பொட்டன்ஷியலாக டேஞ்சரஸ் எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸ் இருக்குது, புரியுங்க, அது வந்து ரிமூவ் ஆகினே இருக்கும், குயிக்காக ரிமூவ் ஆகிடணும், வெளில போயிடணும், இல்லைனா ஏற்கனவே இல்லைனா என்ன ஆகும், நிறைய பாதிப்பு உண்டாகும். அதனால் இது வந்து ரீசைக்ளிங் நடந்துக்கினே இருக்கணும், இது அதாவது சைக்கிளிங் நடந்துகினே இருக்கணும். இப்போ ஃபார் ஏ 2000 கியூபிக் ஃபீட்டு இன்ஜின் ரூமுக்கு நீங்கள் வந்து ஒரு பார்த்திங்கன்னா 500 to 2000 சிஎஃப்எம் உள்ள ஒரு வென்டிலேஷன் நீங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இன்ஜின் ரூமு ஜென்ரேட்டர் ரூமு இதுமாதிரி தேவைப்படும். இதே கிச்சன் ஏரியா, கேஃப்டி ஏரியா, பேக்கரி, லேபரேட்டினா அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி 2 to 5 minutes தேவைப்படுது. வேர் ஹவுஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷின் ரூம், ஃபேக்ட்ரி அப்படின்னா ஒரு 3 to 7 minutes உள்ள ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஏர் சேஞ்ச் தேவைப்படுது. கிளாஸ் ரூம், ஹோம், ஆஃபீஸ், ஸ்டோர், ஜிம்னாசியம், ரெஸ்ட் ரூம், ஆடிட்டோரியம்னா 4 to 10 minutes தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஜென்ரிக்காக பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம விஷயங்கள் தான். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ எவ்வளோ சிஎஃப்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்ஸ் இப்போ நம்ம வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே அது ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஃப்எம் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ தெரியும், வேல்யூம் தெரியும் இல்லையா, கியூபிக் ஃபிட்டு, அது டிவைட் பை ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும் அப்படின்னா 5 போட்டுருங்க. அப்போ எவ்வளோ வருது? 2000 cubic feet per minute தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இதான் வந்து எப்படி சிஎஃப்எம் கண்டுபிடிக்கணுன்றது நம்ம பார்த்துக்கணும். ஏர் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு வென்டிலேஷன் ஒரு ரூமுக்கு, ஒரு ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்றது இதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் இந்த சிஎஃப்எம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்தது முக்கியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக. ஹெச்எஸ்சி ஆளுங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, இல்லை அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. அந்த கேள்வினா, வாட் இஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ? ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னதுன்னா, ஹெச்ஏசி டக்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வித் டு ஹைட் ரேஷியோ தான் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆஸ்ட்ரே ஸ்டாண்டர்ட் படியே என்ன சொல்லுது அப்படின்னா, 1:2 தான் எடுத்துக்கணும். அந்த 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 1:2ன்றது என்னதுன்னா ஹைட் இஸ் டு வித். அது மேக்ஸிமம் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் போகலாம். 4:1, அதாவது 4 வந்து வித்தாக இருக்கணும், ஹைட் வந்து 1 இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோட ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். இதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. வாட் இஸ் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன் ஹெச்ஏசி சிஸ்டம்? ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா என்ன? இதுவும் நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பட் அது என்ன ஆக்சுவலாக மீன் பண்ணுதுன்னு இன்னும் கிளியராக நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ இது இட் இஸ் டிஃபைன் அஸ் தி ரெசிஸ்டன்ஸ் டு ஏர் ஃப்ளோ இன் டக்ட் ஒர்க் ஆர் அதர் காம்பனன்ட்ஸ். அதாவது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, புரியுதுங்களா? ஒரு ஏர்ஃப்ளோ ஒரு டக்கில் போகுதுன்னு வச்சிங்களேன், ஏர்ஃப்ளோ போயின்னு இருக்கும்போது அங்கே எதுவுமே தடங்கள் இல்லாமல் இருக்கணும். அது தடங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். அந்த தடங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அப்ளிகேஷன் பொறுத்து இருக்குது, டக் டிசைனை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி, உங்கள் எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ண எக்யூப்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லுது, ஹை லெவல் ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இண்டிகேட்ஸ் ஏ ப்ராப்ளம் வித் யுவர் ஹெச்ஏசி எக்யூப்மெண்ட். ஹீட்டிங் ஆர் கூலிங் சிஸ்டம் இஸ் டிசைன் டு டிரான்ஸ்போர்ட் ஏ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் த டக்ட் ஒர்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனபிளிங் யுவர் சிஸ்டம் டு ஒர்க் ப்ராப்பர்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ இந்த டக்டிங் வந்து ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? டக்டிங் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பக்காவாக பண்ணணும் டிசைனு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து காற்றை கடத்தி எடுத்துன்னு போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அப்போ அதுலேருந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ வாட் ஆப் இப்போ யுவர் சிஸ்டம் வந்து ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் சிஸ்டம் டிசைன். ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் சிஸ்டம் டிசைன் அண்ட் இம்ப்ராப்பர் டக்ட் ஒர்க் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபில்டர் சாய்ஸ். ஃபில்டர் கூட சில டைமில் வந்து நம்ம சரியான சாய்ஸஸ் செலக்ட் பண்ணலன்னா, அது டிசைன் டக்ட் ஒர்க் ப்ராப்ளம் இல்லாமல் ஃபில்டர் சாய்ஸஸ் சரியாக செலக்ட் பண்ணாத போது ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வரதுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்காங்க. சரி, அந்த ப்ராப்ளம்ஸ் டியூ டு ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாய்ஸ் வருங்க. நீங்கள் எப்போ ரிஸ்ட்ரிக்ஷன் ஒரு காற்றை நீங்கள் அடைப்பு கொஞ்சம் அடைச்சிங்கனாவே அது ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை. நாய்ஸி ஹீட்டிங் அண்ட் கூலிங் எக்யூப்மெண்ட், அதை எக்யூப்மெண்ட் என்ன ஆகுது, நாய்ஸாகவும் ஆக்கும், ரொம்ப ஹீட்டாகவும் ஆக்கி விட்ருவோம் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்தாவே, புரியுதுங்களா? அதனால் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஈஸியாக உங்களுக்கு சவுண்டு வந்து நேருக்கும், தேவையில்லாத அது எரிச்சல் அது ஆக்சுவலாக அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து ரெகுலராக இருக்காது. எப்போது இந்த ஹாட் ஸ்பாட்டு, கோல்ட் ஸ்பாட்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான காரணம் தான் அது. ஸோ ஐஸ், சரி இது வந்து சொல்கிறேன், ஹாட் ஸ்பாட்டும் கோல்ட் ஸ்பாட் பற்றி திரும்பி சொல்கிறேன். ஸோ இந்த திஸ் இஸ் பிகாஸ் வென் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஹை, த சிஸ்டம் டென்ஸ் டு மூவ் டூ மச் ஆர் புட் ஆன் இன்எஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர். இது என்ன ஆகும்? இது மாதிரி என்ன, ஒரு ரெகுலராக போகாது, ஒரு இடத்துல அதிகமாக போய் முட்டோம், ஒரு இடத்துல கம்மியாகவும். ஸோ போக வேண்டிய இடத்துல கரெக்டாக ஏர் போகாது. நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா, ஒரு டக்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருந்து வச்சு இன்னொரு சைடு அதிகமாக போயிடும், இல்லை அந்த சைடு அதிகமாக தான் இந்த சைடு அதிகமாக போயிடும். ஸோ ஒரு சைடு வந்து ஹாட் ஸ்பாட்டாக தெரியும், ஒரு சைடு வந்து கோல்டு ஸ்பாட்டாக தெரியும். இதெல்லாம் காரணம் என்னென்னா, ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான். சரி, இது மூணாவதாக பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுங்க. எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் எப்படி ஆகும்னா, எக்ஸசை ஹீட் ஆகும், தேவையில்லாமல் வந்து ஒரு ப்ளோயர் மோட்டரை வந்து ஹை லோடு கொடுக்க வைக்கும், இப்படிதான் கம்ப்ரஸரே கூட பிரச்சனை வரலாம், மோட்டரும் பிரச்சனை வரலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் தான் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது எதனால், ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷரால். ஸோ இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான்.
சரி, இந்த ஹாட்ஸ்பாட் கடைசியாக அந்த ஏற்கனவே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதான், ஹாட்ஸ்பாட்டு கோல்ட் ஸ்பாட் எச்ஐசியில் அப்படின்னு திடீர்னு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லணும், ஒன்றுமே இல்லை. அது ஹாட்ஸ்பாட் கோல்ட் ஸ்பாட் இப்போ புரிஞ்சுன்னு இருப்பீங்க. அதாவது எக்ஸஸாக ஹீட்டிங் ஆகுதுன்னா அது ஹாட்ஸ்பாட்டு, எக்ஸஸாக கூலிங் ஆகுதுன்னா அது கோல்டு ஸ்பாட். இதுதான் ஹாட்ஸ்பாட்டு கோல்ட் ஸ்பாட். இது எப்போ இது நடக்கும் இது அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி இருந்ததுன்னா, இல்லை மெயின்டெனன்ஸில் இது மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, தேவை லீக்கேஜஸோ இல்லை ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷனோ இருக்குதுன்னா, அப்போல்லாம் இதுமாதிரி பிரச்சனைகள் வரும். ஹாட்ஸ்பாட் கால் அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சூப்பராக ஹெச்ஓசியை வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.